ஐயாவர்கள் பேச இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய கொள்கைகளை நம்முடைய கொள்கைகளுக்கு எதிரான நம்முடைய கொள்கைகளை மறைக்கக்கூடிய அவைகளை மலிவுபடுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் இன்றைக்கு தமிழகத்திலே பரவ வேண்டும் என்று முயற்சிக்கிறது. சில ஊடகவியலாளர்கள் அது பரவி விட்டதாக சொல்கிறார்கள். நிச்சயமாக அது பரவ முடியாது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே தமிழ் மண்ணில் சீர்திருத்த கருத்துகள், புரட்சிகரமான கருத்துகள், மக்களுடைய மேம்பாட்டிற்காக செயல்படுத்தக்கூடிய கருத்துகள் எல்லாம் பரவி இருக்கின்ற காரணத்தினால் ஒரு தவறான கருத்து தமிழகத்தில் பரப்புவது என்பது மிகுந்த சிரமமான ஒரு விஷயம். இன்றைக்கு அகில இந்திய அரசியலை நாம் பார்க்கிறோம். அகில இந்திய அரசியலுக்கும் தமிழக அரசியலுக்கும் ஒரு மாற்றம் இருப்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாவற்றிலுமே ஆர்எஸ்எஸ்ஐ மையப்படுத்துகிற ஒரு கொள்கை தோல்வியடைந்து பெரியாரை மையப்படுத்துகிற ஒரு கொள்கை மேலோங்கி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தேர்தல் அரசியல் என்பது வேறு, இதை போன்ற லட்சிய அரசியல், கொள்கை அரசியல் என்பது வேறு என்று இதனை வேறுபடுத்தி சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். வேறுதான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கொள்கை அரசியல் இன்றைக்கு வெற்றி பெற்றிருப்பதற்கு காரணம் நீண்ட காலமாகவே ஐயாவை போன்றவர்கள் இந்த கருத்தை எவ்விதமான எதிர்பார்ப்பும் இன்றி தமிழகத்தில் அவர்கள் பரப்பி வருவதுதான் அதற்கான காரணம். யாரும் இதை மறுக்க முடியாது. இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். இந்தியாவில் பிற மாநிலங்களில் இதை போன்ற ஒரு கூட்டணியை அமைப்பதில் சிரமம் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றிகரமாக அந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார். இதை பார்த்த பிறகுதான் மகாராஷ்டிராவில் சரத்பவார், அதே மகாராஷ்டிராவில் சிவசேனையினுடைய தலைவர்கள் இன்றைக்கு அவர்கள் ஒரு மாறுபட்ட கோணத்தில் இந்திய அரசியலை பார்க்கிறார்கள். பாரதிய ஜனதா காங்கிரஸ் அல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் பரப்புரை செய்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவிற்கு எதிரான இயக்கங்கள் காங்கிரஸை பலகீனப்படுத்தியோ அல்லது காங்கிரஸ் இல்லாமல் பாரதிய ஜனதாவை எதிர்க்கலாம் என்று கருதியோ ஒரு அரசியல் செய்ய முற்படுவார்கள் என்று சொன்னால் அது இந்தியாவில் பாரதிய ஜனதாவை பலப்படுத்தும் என்று இரண்டு தினங்களுக்கு முன்பு சரத்பவார் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவைகளையெல்லாம் உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே ராகுல் காந்தி கூட எதிர்பார்க்காத ஒன்றை அறிவித்தார். இந்தியாவில் பாரதிய ஜனதாவிற்கு எதிரான ஒரு அரசு அமையும் என்று சொன்னால் அது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நாங்கள் அமைப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்றைக்கு பறைசாற்றினார். இதுதான் வந்து உங்களுக்கு கொள்கை அரசியல். எதையே எதிர்பார்த்து அவர்கள் செய்யவில்லை, எந்த பிரதிபலனையும் நோக்கி அவர்கள் செய்யவில்லை. மாறாக தமிழகத்தில் ஒரு கொள்கை அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த கடினமான பணியை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து நம்முடைய அரசியல் கட்சிகளும் எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கூட்டணியில் கொள்கை பேசுகிற கட்சிகள் ஏராளமாக இருக்கிறோம். அவர்கள் பாரதிய ஜனதாவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் அதிலே இருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள். இது எதனால்? இன்றைக்கு உங்களுக்கே தெரியும்,
இன்றைக்கு திராவிடர் கழகம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு கடவுள் மறுப்பு இயக்கம். காங்கிரஸ் கட்சி கடவுளை ஏற்றுக்கொள்கிற மதத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு அரசியல் இயக்கம். பொது உடைமை கட்சிகள் லிபரலைசேஷன் என்று சொல்லக்கூடிய தாராளமய வாக்கத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய அரசியல் சித்தாந்தம் உடையவர்கள். ஆனால் காங்கிரஸ் இந்தியாவில் தாராளமயத்தை கொண்டு வந்த ஒரு அரசியல் சித்தாந்தம். இப்படி நம்முடைய கூட்டணிகளில் பல்வேறுபட்ட அடிப்படையான கருத்து மாறுபாடுகள் இருந்தும் கூட ஒரு வலிமையான கொள்கை சார்ந்த கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு மைய கருத்து மத சார்பின்மை என்கின்ற நேர்கோட்டிலே நாம் எல்லாம் நிற்கிறோம். நீங்க இல்லைன்னா இதற்கு வேறு எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது. இதை ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என்று கூட மற்றவர்கள் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய எதிரிகளால் கூட சொல்ல முடியாததற்கு காரணம் நம்முடைய கொள்கை என்பது மிகவும் தெளிவான ஒன்று. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஒரு மாநில அரசாங்கத்திற்கு மைய அரசாங்கத்தினுடைய உதவி தேவை. மைய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரு இயல்பான நடைமுறையில் இல்லை என்று சொன்னால் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு நிதி நெருக்கடிகள் இவைகளெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. நீங்க வந்து கேரளத்திலேயே இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தலைமையில் ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்த பொழுது அவர்கள் நேருவோடு பல்வேறு விஷயங்களில் அனுசரித்து சென்றார்கள். கொள்கை ரீதியாக அல்ல, நடைமுறை ரீதியாக. எனவே அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் மோடியை பார்ப்பதும் மோடி அரசாங்கத்தோடு ஒரு சில நல்ல நடைமுறைகளை கையாள்வதும் நிச்சயமாக தேவை மாநிலத்தினுடைய நலன் கருதி. ஆனால் தோழர்களே, அதில் ஒன்றை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் மிக அழுத்தமாக மிக உறுதியாக எல்லாவற்றுக்கும் மேலாக மிகுந்த அரசியல் நேர்மையோடு ஒரு காரியத்தை செய்து வருகிறார். அது என்னவென்று சொன்னால் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. இந்தியாவில் போராடுகிற விவசாயிகளுடைய அந்த மூன்று மத்திய அரசாங்கத்தினுடைய மூன்று சட்டங்களை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதே போல இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அவர்களுடைய அந்த மக்கள் கணக்கெடுப்பிற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது. நீங்க ஒரு பொதுக்கூட்ட மேடையில் முதலமைச்சர் பேசுவது என்பது வேறு. ஆனால் ஒரு சட்டமன்றத்தில் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக மத்திய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை எதிர்த்து மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையை எதிர்த்து ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவது என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய கொள்கை பிடிப்பு என்பதனை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம பரப்புரை செய்ய வேண்டிய விஷயங்கள்ல இதெல்லாம் வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.